that big round. Mr. for the Chennai Masters, actor Arya. Sitting on planks of wood. 16 tumblers. Next year only 75. She's an Asian medalist. Keep the medal in your hand, please. Come. The time, patient by herself, but no, that is all behind. எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வந்து நான் மெயினாக இங்கே வந்தது வந்து நம்ம எனக்கு ரொம்ப க்ளோஸ் செண்பமூர்த்தி சார். மற்றவங்களும் வந்து பழகிக்கிட்டேன், பட் அவர் போதுலேருந்தே பழக்கம். நான் வந்து நியூவில் நடிகன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ சரி போய் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி முதல்ல ஒய்எம்சிஏ நந்தனம் கிரவுண்டுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி அவர் வந்து சூர்யா மூவிஸில் குஷியெல்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு, அப்போ இருந்தே பழக்கம். ஸோ அவர் ஒரு பயங்கரமான அத்லட், அது தெரியும். நான் அப்போ பார்த்துருக்கேன். இப்போ இப்போ தான் ஆர்யா சார் சொன்னார், ஒரு 100 மீட்டரை 13 செகண்ட்ஸில் ஓடி கிராஸ் பண்ணுறாரா. ஸோ இன்னும் அவர் என்றைக்குமே மார்க்கண்டேனா அப்படியே அடித்து பட்டை கிளம்புறாரு. ஓகே, ரொம்ப சந்தோஷம். மெயினாக வந்து ஹெல்த் எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு இந்த இவரெல்லாம் ஒரு 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 முன்னுதாரணம். இவர் சாரெல்லாம் ஒரு முன்னுதாரணம் கண்டிப்பாக. அதனால் எல்லோரும் வந்து இந்த இதில் வந்து நம்ம என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம உடல் ஒரு ஆலயம், அதை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அப்போ தான் உள்ளே இருக்க சோல் ஆத்மா கொஞ்சம் நல்லா ஹாப்பியாக இருக்கும். வி கேன் ஹாவ் அ லாங் லைஃப். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். வருஷம் வருஷம் நான் ஏன் வரேன்னா, கண்டிப்பாக அவங்களெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனு, ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். செண்பமூர்த்தி சார் வந்து சொல்ல தேவையில்ல, வருஷம் வருஷம் ஸ்பீடு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஏஜ் தான் அவருக்கு ஜாஸ்தி ஆகிட்டு, ஸ்பீடு கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சூப்பர் சார், ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ சார். அண்ட் ரொம்ப இதே மாதிரி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம், இந்த என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் எவ்ரி இயர் ஐ எம் ஷுர் நான் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். தேங்க்யூ. பொதுவாக இந்த மாதிரி தட்டி கொடுக்குற வேலைகள் செய்கிறது தான் எனக்கு என்னோடய லீ திரைப்படத்தில் அதுதான் சொல்லியிருப்பேன். நம்மளால் முடிஞ்சது எல்லாரையும் தட்டி கொடுக்கணும். அந்த வேலையை வந்து பிரசிடெண்ட்டாக இருந்து திரு சண்முகமூர்த்தி சார் அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக. அது ஆச்சரியமாக இருக்குது. 22 வயசுலேருந்து 67 வயசு வரைக்கும் அவங்களுக்கான ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு வாக்கிங்கு ரன்னிங்கு அதற்கான ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்கரேஜ் பண்ணுறது, இந்த என்கரேஜ்மெண்ட்டு ப்ளஸ் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்மளுடைய உடற்பயிற்சி, நம்மளுடைய தினசரி உணவு வழக்கங்கள் பழக்கங்கள் இது எல்லாமே வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம சரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணலன்னா அது எதுவுமே வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. ஒரு பெரிய ஒரு ஒரு காரியம் இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற அத்தனை அத்லெட்ஸும் வந்து நான் வந்து ரியலி ஐ அப்ரிஷியேட். இதை கண்டினியூ பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த நிகழ்ச்சியோட உண்மையான நாயகன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்னஸ் விஷயத்தில் ஆர்யாவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய செண்பகமூர்த்தி சார் தான். ஒரு மகத்தான காரியம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிரிக்கெட் தவிர்த்த ஏனைய விளையாட்டுகளுக்கு ஒரு அங்கீகாரம், அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஆத்லீட்ஸுக்கும் ஒரு அங்கீகாரமும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்கத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இல்லாமல், பிரபு சாலமன் சார் சொன்ன மாதிரி அரசாங்கத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இல்லாமல்
ஒரு தனியாராக இருந்துட்டு ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தையும் ஒரு ஊக்குவிப்பையும் அவர் செஞ்சிட்ருக்காரு. நான் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்தபோது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்படுது. என்னாலலாம் வந்து இந்த ட்ராக்கை சுற்றி ஒரு ரவுண்டு நடந்து வர முடியுமான்னு தெரியல. 50 வயசு சார்ந்தவங்க 60 வயசு சார்ந்தவங்க வந்து அன்பிலீவபிள் ஸ்பீடில் ஓடுறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சண்பகமூர்த்தி சார். அண்ட் இந்த இவெண்ட்ஸில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தடகள வீரரும் வீராங்கனையும் நம்ம போற்றுதலுக்குரியவங்க. தே வில் ஆல்வேஸ் பி அன் என்ஜூரிங் இன்ஸ்பிரேஷன். ஹேட்ஸ் ஆஃப் டு தேம் ஆல்சோ. அண்ட் இங்கே வந்த அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சம் போட்டு தரக்கூடிய மீடியாவுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக்கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்துக்குமே நான் என்னோடய விஷஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் நினச்சிட்ருக்கேன் ஜிம்மில் போயிட்டு ஒரு ரூமில் ஏசியில் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் நான் எனர்ஜியாக இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் இந்த வயசில் இப்படி இந்தளவுக்கு எனர்ஜியாக இந்தளவுக்கு அவங்க ஹெல்த்தை பார்த்துக்கிறாங்க, அந்த வெயிலில் இவ்வளோ வந்துட்டு ரன் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க தான் எனர்ஜி, நாங்கள் கிடையாது. ஸோ மை பெஸ்ட் விஷஸ் எல்லாத்துக்குமே. அண்ட் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கும் என்னோடய விஷஸ். அண்ட் என்னை கூப்பிட்ட சதீஷ்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் மீடியா எல்லாத்துக்குமே நன்றி. வணக்கம். நான் முக்கியமாக இன்னைக்கு இங்கே வந்ததுக்கு காரணமே என்னுடைய சிஷ்யன் சண்பகமூர்த்தி அவர்கள். ஏன்னா என்னுடைய முதல் படம் டைரக்ஷனான ஈரமான் ராஜாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து திருச்சிக்கு, அங்கே தான் சினிமாவில் வந்து என்டர் ஆகிறாரு சண்பகமூர்த்தி. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகி இன்னைக்கு பிரபலமான ஒரு திரைப்பட விநியோகத்தினுடைய நிறுவனத்துக்கு வந்து அவர் தான் அங்கே அதிபராக இருக்கிறாரு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அவர் நான் சந்திக்கிறது தான் ஓடுறது இதெல்லாம் வந்து YMCA வந்து நாங்கள் அடிக்கடி சந்திப்போம். ஆனால் பல வருஷங்கள் சொல்லிகிட்டு இருந்தார் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு சொல்லி. ஃபஸ்ட் டைம் எனக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே வந்து பார்க்குறதுக்கு. பார்க்கும்போது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது. அதாவது நமக்கு வந்து வெக்கப்படுறதுக்கும் ஆனால் சேனா நம்மளால் நடக்கவே முடியலன்னு சொல்லும்போது இவ்வளோ ஏஜ், அதாவது 35 வயசுல இருந்து 90 வயசு ஆளுங்கள்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லும்போது நம்ம அட்லீஸ்ட் மேலே நடக்கிறதாவது செய்யணும் டெய்லி, அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனுக்கு வந்து இது வந்து ரொம்ப தூண்டுதலாக இருந்ததுன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இப்போ ஒரே ஒரு வருத்தம் என்னடான்னு சொன்னால், இவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஒரு சண்பகமூர்த்தி ஏன் வந்து ரொம்ப பேர் வந்து இப்படி வந்து ஸ்பீடாக ஓடுறதுனாலே அவர் யாரும் கல்யாணம் பண்ண வரலன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் நம்பி யாராவது இதை கல்யாணம் பண்ணுங்க, அப்போ தான் கொஞ்சம் ஓட்டம் கொஞ்சம் குறையிட்டோம் மற்றவங்களுக்கு. அவர் கொஞ்சம் ஏன்னா காம்படிட்டிவ்ஸே இல்லாமல் அவர் மட்டும் தனியாக ஓடிட்டு இருக்காரு. நிச்சயம் அவர் வந்து ஒரு கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி அவருக்கு என்னுடைய பிளெஸிங்ஸ் அவருக்கு சொல்லி நன்றி சொல்லி வாய்ப்பு எடுத்துக்கணும். நன்றி.